ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் 360 டிகிரி தமிழ். போன வீடியோவில் நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இந்த நீட் 2021 மிஷனுக்காக. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பர்டிகுலராக ஃபிசிக்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு தான் வந்து சிலபஸை ரிவைஸ் பண்ண போகிறாங்க, இல்லை சிலபஸ் அப்படியே இருக்கான்னு தெரில, நாளைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் சிலபஸில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சில ஃபிசிக்ஸை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸில் வந்து சப்டிவிஷனாக குறிச்சிக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபிசிக்கல் வேர்ல்டு தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டராக படிப்பீங்க. ஃபிசிக்கல் வேர்ல்டு அதாவது ஃபிசிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபிசிக்ஸால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பார்ப்பீங்க, மெஷர்மெண்ட்டும் பார்ப்பீங்க. அதாவது நம்மளோட லென்த்து, டைம், மாஸ் இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறது, அப்புறம் டைமென்ஷன் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்ப்போம். இது வந்து தனியாக ஒரு சப் கேட்டகரி, அதாவது இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, ஃபிசிக்ஸுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஓகேவா? பேசிக்ஸ் தான் இது. இன்னும் நம்ம டீட்டெயிலாக உள்ள கான்செப்டுக்குள்ளே போகலை. செகண்ட் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னன்னா மேக்ரோஸ்கோபிக்னா என்னன்னா, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது, நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கம்பைல் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்ஸில் உங்களுக்கு வந்து மொத்தம் 4 லெசன் வருது. அதாவது நம்ம NTA ஃப்ரேம் பண்ண சிலபஸ் படி, ஓகேவா? மோஸ்ட்லி CBSE புக்கும் நம்ம புக்கும் கொஞ்சம் வேறி இருந்தாலும், நீங்கள் இந்த மெக்கானிக்ஸை வந்து இந்த மெக்கானிக்ஸுக்குன்னு தனியாக ஒரு நோட்டோ இல்லை நோட்ஸ் நீங்கள் எழுதும் போது A4 ஷீட்டில் எழுதுங்க, அப்படி இல்லை அப்படின்னா பேப்பரில் எழுதுங்க. ஏன் வந்து A4 ஷீட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ எழுத சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா A4 ஷீட்டில் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே கம்பேர் பண்ணிக்கணும், ஓகேவா? ஈஸியாக உள்ளே வந்து அந்த பேப்பரை அட்டாச் பண்ணிக்கணும், ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப, இப்போது ஒரு கான்செப்ட் பற்றி இந்த பேஜ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு 10 நாள் கழித்து தெரியும் போது என்ன பண்ணுவீங்கன்னா 4-5 பேஜ் விட்டுருவீங்க, 4-5 பேஜ் வேறு கான்செப்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ அடுத்த கான்செப்டை நீங்கள் பின்னாடி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் வந்து உங்களை வந்து A4 ஷீட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ எடுக்க சொல்கிறேன். இந்த கம்பைல் பண்ணுற நோட்ஸை நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கோ கொடுத்துக்கலாம், இல்லை வேறு யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த நோட்ஸை வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு ஃபைனலாக யூஸ் ஆக போகுது, ஓகேவா? ஸோ அந்த புக்கு தான் வந்து அந்த நீங்கள் கம்பேர் பண்ணுற நோட்ஸை வந்து இப்படி கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுற நோட்ஸ் இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்பர் 1. செகண்ட் நோட்ஸ் மெக்கானிக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும்னு சாப்டர் வரும்னு வேணால் எழுதியிருந்தேன். என்னென்னா கைனமெட்டிக்ஸு, லாஸ் ஆஃப் மோஷன், தேர்ட் வந்து ஒர்க் எனர்ஜி பவர், ஃபோர்த் வந்து ரொட்டேஷனல் மோஷன், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடி, ஓகேவா? இந்த 4 சாப்டரும் வந்து மெக்கானிக்ஸுக்குள்ளே வரும், ஓகேவா? இதை வந்து நம்பர் 2 போட்டுக்கோங்க. தேர்ட் சப்டிவிஷன் கிராவிடேஷன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெக்கானிக்ஸ் இந்த இதில் வருதுல்ல, இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸில் 6th, 7th, 8th, 9th எல்லா கிளாஸஸ்லேயும் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 9th, 10th மட்டும் படிக்க போகிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் 9th இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஒர்க் எனர்ஜி பவருக்குன்னே ஒரு லெசன் இருக்குது, லாஸ் ஆஃப் மோஷனுக்குன்னே ஒரு லெசன் இருக்குது, கைனமெட்டிக்ஸ்க்கு ஒரு லெசன் இருக்குது. ஸோ பேசிக்ஸ் நீங்கள் மெக்கானிக்ஸ் பேசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா 9th CBSE புக்கை ஒரு தடவை கோத்ரூ பண்ணியிருங்க,
ஓகே வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் வந்து கிராவிடேஷன், இது வந்து தேர்ட் குரூப். கிராவிடேஷன் முன்னாடி வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் தான் இது, அதாவது அஸ்ட்ரானமின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிராவிடேஷன் கிராவிட்டி ரிலேட்டடாக இதுக்கு வந்து நீங்கள் பேசிக்ஸில் கொஞ்சம் ஸ்டார்ஸ் பற்றியும் சோலார் சிஸ்டம் பற்றியும் படித்து வச்சுக்கோங்க. இது வந்து எயித்தில் எயித்தில் இருக்கும் தலசம். ஓகேவா. அடுத்து வந்து ஃபோர்த், ஃபோர்த்து குரூப் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர். இதுதான் வந்து ஃபோர்த்து கம்பைல், அதாவது கம்பைல் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறது மெஷர்மெண்ட், செகண்டு மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸில் இந்த நாலு லெசனுமே ஒன்றாவே கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அடுத்து கிராவிடேஷன் தேர்டு, ஃபோர்த்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர். நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது வெறும் லெவன்த்து மட்டும்தான், டுவெல்த்து அடுத்து சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டரில் ரெண்டு, ஒன்று வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணி ஒரு புக்லெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புக்லெட் மாதிரி கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஒன்று வந்து ஃப்ளூயிட்ஸ், அதாவது லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் பற்றி, இன்னொன்று வந்து சாலிட்ஸ். ஓகேவா. இதுலேயே ஒரு சப் டிவிஷன் இருக்கு. ஓகேவா. இது வந்து ஃபோர்த்து. அடுத்து ஃபிஃப்த்து, ஃபிஃப்த்து நீங்கள் என்னென்னா ஹீட், தெர்மோடைனமிக்ஸ். இதில் என்னென்ன கம்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸு, அதாவது ஹீட் பற்றி படிக்க போகிறோம். செகண்ட் வந்து இது கைனட்டிக் தியரி, கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஓகேவா. அடுத்து வந்து சிக்ஸ்த்து, சிக்ஸ்த்து வந்து என்னென்னா சவுண்டு, சவுண்டெலாம் அதே மாதிரி ரெண்டு லெசன், ஒன்று வந்து ஆசிலேஷன்ஸ், இன்னொன்று வந்து வேவ்ஸ். ஓகேவா. லெவன்த்தை பொறுத்தவரையும் இந்த ஆறு ஆறு இதை வந்து சப்டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆறு கேட்டகரின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ஆறு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு புக்லெட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. தனித்தனியாக நீங்கள் குரூப் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி இது பண்ணால் நோட்ஸ் எடுத்து வச்சா தான் உங்களுக்கு வந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கடைசி நேரத்தில் எந்த சாப்டர் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பைலேஷன், ஒரு குரூப்ஸ் நீங்கள் உள்ளேயே வந்து சப்டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இது வந்து லெவன்த்தில் மட்டும். அடுத்து வந்து சிக்ஸ், மொத்தம் சிக்ஸ் இருக்குது. டுவெல்த்து அடுத்து பார்ப்போம். டுவெல்த்தில் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா அதே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தான். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து செவன்த்து தானே. ஓகே. செவன்த்து வந்து என்னென்னா எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம் ரெண்டையுமே கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸும் சேர்ந்து தான் படிக்க போகிறோம். ஸோ ஓகேவா. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசமில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். ஓகேவா. ஸ்டாட்டிக்ஸ்னால் ரெஸ்ட்னு அர்த்தம், சார்ஜஸ் அட் ரெஸ்ட் பற்றி படிப்போம். செகண்ட் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது சார்ஜஸ் இன் மோஷன் எலக்ட்ரிசிட்டி, இல்லை எலக்ட்ரோ டைனாமிக்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா. தேர்டு வந்து மூவிங் சார்ஜஸ், சார்ஜஸ் இன் மேக்னட்டிசம், அதாவது ஒரு மேக்னெட்டில் கரண்ட் எப்படிலாம் ஆக்ட் ஆகுது, சார்ஜஸ் மேக்னெட்டுக்குள்ளே எப்படிலாம் ஆக்ட் ஆகுதுன்னு. ஃபோர்த்து வந்து மேக்னட்டிசம், மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக. ஓகேவா. ஃபிஃப்த்து வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இதுவும் எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் சேர்ந்து வந்தது தான் இது. அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அடுத்து வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேவா. இதை ஃபுல்லாக கம்பேர் பண்ணி ஒரு புக்லெட். ஓகேவா. இப்போ வந்து என்ன என்ன சார் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க.
இது வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸும் இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? இது அடுத்து வந்து எயித்து வந்து ஆப்டிக்ஸ், அதாவது லைட் ரிலேட்டடாக படிக்கிறது. ஓகேவா? ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து என்சிஆர்டியில் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம சிலபஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ என்சிஆர்டியில் இது ரெண்டும் வேறு வேறு லெசனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம இதில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரே லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா டாபிக்ஸ், சிலபஸ். மோஸ்ட்லி சிலபஸ் வந்து 70% மேட்ச் ஆகும், நம்மளோட புக்ஸோட 70% மேட்ச் ஆகிரும். அடுத்து வந்து நீங்கள் அடுத்து ஆப்டிக்ஸில் வந்து ஒன்று ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்று வேவ் ஆப்டிக்ஸ். இதுவுமே வந்து லைட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி படிக்கிறது தான். இது ஒன்று ரே, ஒன்று வேவ். இதில் வந்து இதுவுமே நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் கம்பேர் பண்ணி ஒரே லெசனில் ஆப்டிக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் என்சிஆர்டியில் ரே ஆப்டிக்ஸ் ஒரு லெசன், வேவ் ஆப்டிக்ஸ் ஒரு லெசன் அப்படி இருக்கும். நீங்கள் அதுதான் சொல்கிறனும், ஒன்றுமே பார்க்காதீங்க. நீங்கள் சிலபஸை மட்டும் பாருங்கள். அதாவது என்டிஏ ஃப்ரேம் பண்ணி கொடுக்குற சிலபஸுக்கும் இந்த புக்ஸில் இருக்கிற சிலபஸுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சில டாபிக்ஸ் தேவையில்லாததெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் லீவ் பண்ணிடுங்க. அதெல்லாம் நான் எது எதுன்னு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்து வந்து 9th வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் முடிஞ்சு அடுத்து வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு வச்சுக்கோங்க. அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச், அதாவது ஆட்டம்ஸ் நியூக்ளியை லெவலில் இறங்கி நம்ம பார்க்குறது. இதில் என்னென்ன வரும்னா டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன், டுவல் நேச்சர், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், ஆட்டம்ஸ், நியூக்ளியை. ஓகேவா? இது வந்து 9th கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 9th 10th வந்து எலக்ட்ரானிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் மாடர்ன் ஃபிசிக்ஸும் கூட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆக மொத்தம் இந்த 10 புக்லெட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் முடித்ததுக்கப்புறம் 10 புக்லெட்ஸ் ஃபிசிக்ஸில் செக்ரிகேட் பண்ணி நீங்கள் 10 புக்லெட்ஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போதோ இல்லை உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கோ அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் எப்படி வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் ஏற்கனவே ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல்னு மூணு இருக்குது, ஆனால் அது நிறையா வாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மூணு டிவிஷன்லையுமே நம்ம இன்னும் எப்படி ஈஸியாக செக்ரிகேட் பண்ணலான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.